நிலை மாப்பிள்ளையாம் பெண்ணு கேக்குறாங்க ஆயிரம் சம்பளம் ஆம் என்று சொல்லுறாங்க எத்தனையோ பொம்பளைங்க ஊர் பார்த்து வந்தாங்க இன்னும் சில பொம்பளைங்க ஊர் பார்க்க போறாங்க ஐயையோ வெட்க கேடு யாருக்கு தெரியும் வெளிநாட்டில் இன்று நடப்பதுதான் யாருக்கு புரியும் நல்ல நல்ல மாப்பிள்ளையாம் பெண்ணு கேக்குறாங்க ஆயிரம் சீதனத்தை அள்ள நிற்கிறாங்க எத்தனையோ பொம்பளைங்க ஏமாந்து போனாங்க இன்னும் சில பொம்பளைங்க ஏமாற போறாங்க ஐயையோ வெட்க கேடு யாருக்கு தெரியும் இந்த நாட்டிற்குள்ளே நரிகள் என்று யாருக்கு புரியும் அன்றொரு நாள் நடந்ததொரு அவசர கல்யாணம் பிளேனிலே தான் பறந்து வந்தார் மாப்பிள்ளை தாம்பீரம் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக வெளியூர் பிரயாணம் போன பிளேனில் திரும்பி வந்தால் போச்சுது அவள் மானம் ஐயையோ பட்ட கேடு யாருக்கு தெரியும் வெளிநாட்டில் இன்று நடப்பதுதான் யாருக்கு புரியும் ஓ கண்ட நிலை மாப்பிள்ளையாம் பெண்ணு கேட்கிறாங்க ஆயிரம் சம்பளமாம் என்று சொல்லுறாங்க எத்தனையோ பொம்பளைங்க ஊர் பார்த்து வந்தாங்க இன்னும் சில பொம்பளைங்க ஊர் பார்க்க போறாங்க ஐயையோ பட்ட கேடு யாருக்கு தெரியும் வெளிநாட்டில் இன்று நடப்பதுதான் யாருக்கு புரியும் என்ஜினியர் என்று சொல்லி புழுகி தள்ளினாராம் லண்டனில் ஒரு ஹோட்டலிலே வீட்டு வேலை தானாம் கொண்டு போன காசிலே தான் காரும் வாங்கினாராம் என்று அந்த பெண்ணும் வந்து சொல்லி எழுதாலாம் ஐயோ பட்ட கேடு யாருக்கு தெரியும் வெளிநாட்டில் இன்று நடப்பதுதான் யாருக்கு புரியும் ஓ லண்டனிலே மாப்பிள்ளையா பெண்ணு கேட்கிறாங்க ஆயிரம் சம்பளமாம் என்று சொல்லுறாங்க எத்தனையோ பொம்பளைங்க ஊர் பார்த்து வந்தாங்க இன்னும் சில பொம்பளைங்க ஊர் பார்க்க போறாங்க ஐயோ பட்ட கேடு யாருக்கு தெரியும் வெளிநாட்டில் இன்று நடப்பதுதான் யாருக்கு புரியும் ஐயோ பட்ட கேடு யாருக்கு தெரியும் ஐயோ பட்ட கேடு யாருக்கு புரியும் ஐயோ பட்ட கேடு யாருக்கு புரியும்